மிக்ஸ்ட் ஃபீல். ஏன்னா ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, இப்படி விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய டைரக்டர் பாலு மகேந்திர சார்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறப்ப அவர் இல்லை, அது வருத்தமாகவும் இருக்குது. பட் அதே சமயத்தில் தலைமுறைகளையும் சேர்த்தி தங்கமீன்களும் அவரோட படம் தான், அவருக்கு 4 விருதுகள் கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தங்கமீனுடைய எல்லா விருதுகளையும் நான் என்னுடைய ஆசான் இயக்குனர் பாலு மகேந்திரா சார் அவருக்கு தான் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் இந்த கதை உருவாவதற்கு மூலக்கர்த்தா வந்து என்னோட பொண்ணு, இந்த படத்தினுடைய கதையிலேயே அவளோட பேர் போட்டிருப்பேன் நான். ஸோ அவளை நான் அது வரைக்கும் ரொம்ப நேசிச்சிருக்கேன், ஏதோ விஷயங்களாக செஞ்சுருக்கேன், அவள்கிட்ட என்றைக்குமே நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னது கிடையாது. ஸோ இந்த விருதை இந்த தருணத்தை அடிப்படையாக வச்சு வாழ்க்கையில் முத முதல்ல நான் அவளுக்கு தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். ஸோ அந்த அப்படி சொன்னக்கூடிய ஒரு நாளை ஞாபகம் வச்சுக்கூடியதாகவும் இது அமைஞ்சதில் வந்து ஒரு சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தில் நடித்த குழந்தைகளுக்கு விருது கிடச்சிருக்குங்கிறது வந்து ஒரு டீப் சந்தோஷம். ஏன்னா இந்த படத்தில் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து அந்த செல்லம்மா நடித்த சாதனா. அவரை கஷ்டப்பட்டு நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக ரொம்ப நாள் காத்திருந்தாள். ஸோ அவளுடைய காத்திருப்புகள் வீண் போகவில்லை, அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்புறம் வந்து என்னுடைய நண்பன் நாமுத்துக்குமார் பாடலாசிரியர், ஆனந்தயாளை பாடல் மூலியமாக அவனுக்கு வந்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது கிடச்சதில் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் ஜெய் சதீஷ்குமார் சார் என்னுடைய அண்ணன், இந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கும் அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கும் தியேட்டர் எடுக்கிறதுக்கும் அந்த தியேட்டரில் அந்த படத்தை ஓட்டுறதுக்கும் பட்ட கஷ்டங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமும் அந்த படத்தை விடாமல் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனது அவருடைய முயற்சி தான், இல்லை என்னோடய முயற்சி துளி கூட கிடையாது. ஸோ அவருக்கு எனக்கும் சேர்த்து இந்த ரீஜினல் ஃபிலிம் அவார்டு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருடைய அவர் ஒரு விஷயத்தை நம்பினார், அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் சந்தோஷமும். இந்த படம் ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திடுச்சு, இல்லை மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த படம் நிறைய விளைவுகளை ஏற்படுத்திச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து ஆங்கிலத்துக்கு எதிரான படம் அப்படின்லாம் கூட இந்த நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, குறிப்பாக ஆங்கில பத்திரிகைகள் அப்படி இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது காரணம் அவங்க வந்து கற்றழு தமிழ்லேருந்து என்ன பார்த்தது மூலிமா. இந்த படம் ரொம்ப எளிமையான விஷயத்தை தான் பேசிச்சு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்து படிக்க வைங்க, காசு கொடுக்காமல் படிக்க வைங்க, அரசாங்க பள்ளியில் படிக்க வைங்க, தனியார் பள்ளியில் படிக்க வைங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைங்க, ஆனால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எந்த ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் இந்த படத்தில் முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய காசு கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்கூல் கிடச்சிருச்சு அப்படிங்கிறலாம் நீங்கள் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை, இல்லாட்டி அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் தங்க மீன்கள். அண்ட் இதனுடைய விளைவுகள் எப்படி நான் பார்த்தனா, என்ன பார்த்த நிறைய பேரண்ட்ஸ் ரூட்டில் பார்க்குறப்ப வந்து இப்போ வந்து எங்கள் பையனை வந்து நாங்கள் படி மார்க்கெடுலாம் சொல்கிறதில்ல, அவன் சந்தோஷமாக இருக்கணும், அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நாங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், நிறைய அப்பாக்கள் ஃபோனில் பேசுகிறப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க, அப்போ இந்த ஸ்கூலில் ஃபீஸ் எவ்வளவு, இந்த ஃபீஸ் ரொம்ப அதிகமாக நம்ம வேறு ஸ்கூலில் சேர்ந்துறான் அப்படின்னு சொன்னதும், அப்புறம் எனக்கு குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு அரசாங்க பள்ளியிலேருந்து வந்த ஒரு கடிதம், அந்த அரசாங்க பள்ளிக்கு தங்க மீன்கள் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து 23 குழந்தைகள் இந்த வருஷம் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு அவங்க சொன்னதும், அந்த குழந்தைங்களை அவங்க தனியாக கவனிக்கிறதா சொன்னதும், அதுக்கப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த படத்தை வந்து திரையிடப்பட்டு அவங்களே நம்ம ஒன்றும் எந்த நம்ம எஃபர்ட்லாம் எடுக்கலை, அங்கே யாரோ பார்க்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து ஒரு டிவிடியை வாங்கிட்டு போய் மல்டி மீடியா ப்ரொஜெக்டரில் போட்டு அங்கே குழந்தைகள் ஆசிரியர்களை பார்க்க வைக்கிறதும், அந்த எவிட்டா அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஆசிரியர்கள் மனதில் ஏற்படுத்துகிற நம்பிக்கையும், அப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எந்த பெரிய பிரதிபலனும் எதிர்பாராமல் தன் ஆர்வத்தினால் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை இந்த படம் கொண்டாடினதும் ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் கொடுத்துச்சு. இயக்குனராக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு இயக்குனராக நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நடிக்க முடியும், ஏன்னா நம்ம எழுதுகிற டயலாக் நம்ம சொல்கிற கதை. ஸோ அந்த விதத்தில் நான் நடிச்சிட்டேன், பட் நடிக்கிறதுங்கிறது என்னுடைய வேலை இல்லை, அதனால் ஒரு விபத்தாக நடிக்க வேண்டியதாகிடுச்சு நடிச்சிட்டேன் அப்படின்னு. முதல்ல நன்றி அப்படின்னா நான் தான் அவங்களை சொன்ன முதலே சொன்ன மாதிரி இந்த நாளில் தான் நான் முதல்ல என் மகளுக்கு ஃபோன் பண்ணி நன்றி அப்படிங்கிற முதல் வார்த்தையை என் மகள்கிட்ட ஒரு அப்பாவை சொன்னது வரைக்கும் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. ஒன்று, ரெண்டாவது என் மனைவி, ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு படம்னு சுற்றிட்டு இருக்கப்போ குழந்தைகளையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் தானாக கவனித்துக்கூடிய மனைவி, அப்புறம் அவள் எழுதின கவிதை தொகுப்பு கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டு அந்த கவிதை தொகுப்பினுடைய தாக்கமும் இந்த படத்தினுடைய கதைக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முக்கியமாக நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படம் நிறைய தடங்களாக வெளிவருவதற்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ பரதேசிங்கிற தன்னுடைய படத்தில் எந்த பிரதிபலனும் பார்க்காம பாலாண்ணா வந்து அந்த ட்ரெய்லரை போடுறேன்னு சொன்னதும், எதையுமே கேட்காம அதை ஜேஎஸ்கே சார் போட்டதும், அந்த போட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்து இந்த படத்தை நான் எப்படியாவது வெளியில் கொண்டு வரேன்னு சொல்லி நின்றிருந்த தயாரிப்பை திரும்ப மீட்டெடுத்து அந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்ததுமான ஜே சதீஷ்குமார் சாரும், இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக என்னுடனே இருக்கக்கூடிய என் குற்றங்களை மன்னித்து என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய உதவி இயக்குநர்கள், இந்த படத்தில் நடித்த ராமு சார், ரோகிணி மேடம், ஸ்டெல்லா மிஸ், கேமராமேன் அரவிந்த் சாரா, நான் ஒரு டீச்சராக நினைக்கக்கூடிய ஸ்ரீகர் பிரசாத் சார், ஆர்ட் டைரக்டர் ரஜீவன், அப்புறம் என்னுடைய நண்பன் நா முத்துக்குமார் தேசிய விருது வாங்கியிருக்கான் அவன், அப்புறம் செட் அசிஸ்டன்ட் பாஸ்கர், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் முருகன், ஆர்ட் அசிஸ்டண்ட்டில் வந்து பாவல் குமார்,
இப்படி நிறைய மனிதர்கள் இருக்காங்க இந்த படத்துக்கு முன்னாடி. நான் வந்து ஒரு இப்போதோ அப்படி ஞாபகத்தில் வர்றதை சொல்கிறேன். இது வந்து ஒரு கூட்டு முயற்சியுடைய வெற்றியை தவிர தனி மனிதனாக ராம் அப்படிங்கிறவனுக்கு கிடைத்த விருதுலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் ஒரு நிறுவனம், இதில் நடித்த குழந்தைகள், இதில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் வந்த ஒரு விருதுன்னு நான் சொன்னோம். இப்போ நாங்கள் தரமணின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன், ஜேஎஸ்கே நான் சதீஷ்குமார் அண்ணனுக்கு தான் பண்ணுறோம் அந்த படம். ஆண்ட்ரியா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வசந்த் ரவின்னு ஒரு புது ஹீரோ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 30 டேஸ் ஷூட்டிங் பாக்கி இருக்குது, போயிட்டுருக்கேன். நன்றி.